பக்திகளின் சாமிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன். என் அன்னை பிரத்யேகிரா விஷ்ணுமாயாவினுடைய ஆசை பரிபூரணமா இந்த வருகின்ற 2027 ஆண்டு நல்லமுடன் அமைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள்னு சொல்லுவாங்க. பலம் வாய்ந்தது, வாழ்வையே புரட்டிப்படக்கூடியது. நம்ம வந்து ஒரு பொம்மை மாதிரி பொம்மலாட்டம் நடத்தக்கூடிய கரத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னா 3 பேர். அதில் முதலிடம் சனீஸ்வரன், கர்மாவினுடைய கர்த்தா. அடுத்தது புரிதலுக்குரிய காரகத்தன்மையுடைய செவ்வாய் பூமிகாரகன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இவன் தான் கலத்திரகாரகன்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையில் இவனுடைய இந்த 3 கிரகங்களும் சிறப்பாக அமையும். 3 பாதிக்கப்பட்டால் நம் வாழ்வு கலங்கி போய்விடும். கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை தான், காப்பாற்ற யாரும் வரமாட்டார். அப்படிப்பட்ட நிலையில் சிம்மராசி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் எப்படி இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இயல்பு நிலையில் மாறி ஒரு வக்ரகதி ஆனார். எப்போ ஆனார், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் வக்ர கதியை தொடங்கினார். அது பார்த்திங்கன்னா 17/6/2023. அவர் பார்த்தீங்கன்னா இந்த 4/11/2023 பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து திரும்பி விட்டார். அப்போது இந்த 141 நாட்களை பட்ட பார்வை, பட்ட பாடு, பெரும்பாடு, உண்பாடு, என்பாடு என்பதைப் போல கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்த ஒரு காலகட்டம் தான் 141 நாட்கள். எல்லாரும் வாழ்க்கையில் அப்படி இருக்குமானா இல்லை. நல்ல தசாபுக்தி, குலதெய்வ வழிபாடு, பித்தக்கூடிய ஆசை இருந்திருக்குமானால் சில தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கரையிருக்கலாம். சிலர் வாழ்வு பெரும்பாடு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு அவ்வளவு முக்கியங்க. அந்த ஒரு வக்ரகதி நிவர்த்தியான அந்த 141 நாட்களிலிருந்து கிட்டத்தட்டமான இனி வருகிற 2024 வரை எவ்வாறு இருக்கும் சிம்மராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய 7 பார்வை 3, 7, 10 மிக கடுமையான பாதிப்புகளை தரும் என்பது பொதுவான விதி தான், உண்மைதான். ஏன்னா சமீபத்தில் நடைபெற்ற ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக பலனை சிம்மத்துக்கு தந்தார். சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் யோக பலம், நல்ல யோகம், திருமண யோகம், மழலை செல்வ ஒரு குழந்தை வம்ச விருத்தி, தொழிலில் நல்ல யோகம், அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாய யோகம், எதிலுமே ஒரு நல்ல யோகத்தை தந்தார். ஆனால் அந்த யோகத்தை முழுமையாக பெற முடியாத ஒரு நிலை தான் இப்போது. காரணம் அந்த 7 பார்வை. 7 பார்வையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஆனால் சிம்மத்தினுடைய 7 பார்வைன்னா என்ன தெரியுமா? 7 பார்வைன்னா யாரை பார்க்கும், எதை பார்க்கும், என்னெல்லாம் செய்யும், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு நிலையை வர முடியும். ஒரு நெருப்பு, அந்த நெருப்பை தொட்டால் சுடும். ஒருத்தர் சொல்கிறார், தொடாதீங்க, சுற்று அதெல்லாம் முடியாதுங்க, நான் தொட்டு பார்ப்பேன் என்று தொடுபவர்கள் 7 பார்வைக்கு வசமாகி விடுவார்கள். தொடாதவர்கள் 7 பார்வையிலேருந்து தப்பிச்சிடும். யார், உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெற்றி மிக அருகில் இருக்கின்றது. அந்த நல்ல சந்தர்ப்ப வாய்ப்பு உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அந்த வெற்றியை நெருங்க முடியாமல் போ தடுப்பதற்கான காரணம் உடலும் மனசு. இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். காரணம் என்னென்னா அதிகமான யோகத்தை, அதீத ஆசையை தரக்கூடிய ராகு 7 பார்வையில் தான் விளையாட போகிற. நல்ல ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அந்த வீடை ஆடம்பரமாக கட்டி கடனாளியாக போயிடுவீங்க. அந்த சரியான உணவு இல்லாத உடல் ரீதியான சில தீய பழக்கம் இருக்கிறதுனால அதீதமான மருத்துவ செலவில் போய் மாட்டிக்குவீங்க. விரைய செலவாக போயிடும், உடல் ரீதியாக பல ரீதியாக. நல்ல ஒரு நல்ல குடும்பம் இருக்கும், அந்த குடும்பம் சீர சிறப்பாக போகும். தவறான ஒரு தொடர்பு ஏற்படலாம். அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த 7 பார்வையில் தான். அப்படி என்ன பண்ணுவீங்க, தவறான பாதையை செஞ்சு அழகான குடும்பங்க, நல்ல பேருங்க, அதை கெட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை. அதாவது உங்களை அழிப்பதற்கே இருப்பவன் ஆசை வாசையில் மயங்கி போவதும் இந்த 7 பார்வை தான். கூட இருந்து குழி பறிக்கின்றதற்காக பார்த்தீங்களா, அது குரு துரோகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ப வைத்து மோசம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வருகின்ற ஒரு காலகட்டம் 7 பார்வை. ஆக இப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த இதை மட்டும் கவனமாக இருந்திருக்கு ஐயா. உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பீர்கள். ஆனால் அற்புதம், இதுவரை திருமண யோகமே கிடைக்கலையா, அந்த திருமண யோகத்தை ராகு தருவார்.
அதோடு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மந்தமாக போன ஒரு தொழிலாக இருக்கட்டும், ரொம்ப சோர்வோடு சுணங்கமாக போன தொழில் கூட நல்ல வீறு பெற்று நல்ல முறை நடக்கின்ற காலம் இந்த சனி வக்கிரகதி. ஏழாம் பார்வை காலத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். ஏழாம் பார்வை காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் உன்னதமான நிலை அடைந்தவர்களை பார்த்திருக்கிறேன். வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டவர்களெல்லாம் ஏழாம் பார்வை பார்த்திருக்கிறேன். ஒருவர் நண்பர் ஒருத்தருங்க, அவரை பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு நல்ல திறமை. அவர் அப்போ வந்து சைக்கிளில் போவாருங்க, சைக்கிளில் போயிட்டுருப்பார். போகும்போது நானும் அவர் வண்டியில் பின்னால் கேரி உட்காந்துட்டு போவோம். அப்போ அவர் அந்த வீடுகளையெல்லாம் பார்ப்பார், புதியதாக கட்டப்படுகின்ற வீடையும் சரி, அந்த வீடுகளை பார்த்து இந்த வீட்டினுடைய வாசல் வாங்குறது கதவு வாங்குறது அது கூட இந்த பொருளாதாரம் இல்லை, ஏன் சம்பளமும் என் வாழ்க்கை அப்படின்றாலும் அவர் சொல்லி புலம்போதை பார்த்தீங்கன்னு. இன்று பார்த்தீங்கன்னா 10-15 வீடு அவருக்கு சொந்தங்க. அதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த ஏழாம் பார்வையில் கூட அவர் எந்த நிலையிலையும் தவறான பாதை நோக்கி போல. நிறைய இழப்புகள் வந்த பொழுது கூட அவர் நண்பர்களெல்லாம் சேர்ந்து சுற்றி நின்று தவறான பாதையில் இருக்கும்போது கூட அவர் போனது இல்லைங்க. வெற்றியை மட்டுமே அவர் நினைத்தார். எத்தனை அவமானங்கள் போட்டுக்கிறதுக்கு மாற்று துணி கிடையாதுங்க. ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 600 பேருக்கு துணி வாங்கி தர. அதுக்கெல்லாம் காரணம் நமக்கு ஒரு கெடுதல், இது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இபி பாக்ஸ் பார்ப்பீங்க. அந்த இபி பாக்ஸில் ஒரு மண்டையோடு படம் இருக்குது, ஏன் போட்டிருக்காங்க? ஏன் ஒரு மகாலட்சுமி படத்தையோ இல்லை ஒரு மகா கணபதி படத்தையோ போட வேண்டியது தானே? ஏன் மண்டையோடு போட்டிருக்கன்னு எச்சரிக்கை, அபாயம் தொடாதே. அதைத்தான் இந்த ஏழாம் பார்வை சொல்கிறது. கொஞ்சம் கவனமாக என்னை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெரியவங்க பார்த்து திருமணம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தீர்க்கமாக முடிவெடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆயிரங்காலத்து பயிர். உங்கள் பெண்ணுக்கு ஏதோ அடித்தோம் பிடிச்சோம் இன்னும் பார்த்துலாம் திருமணத்தை பண்ணாதீங்க, யோசிங்க, நிதானமாக பாருங்கள். ஒரு பையனுடைய அழகை வச்சு படிப்பை வச்செல்லாம் எடை போட்டுறாதீங்க, அவன் குணத்தை பாருங்கள். ஆக இந்த காலத்தில் குணம் குப்பையிலே பணம் பந்தியிலேன்ற மாதிரி தான் ஆகி போய்விட்டது. அதனால் இந்த ஏழாம் பார்வையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் எனக்கு ரொம்ப ஒரு சின்ன சந்தேகம். ஏழாம் பார்வையினுடைய தப்பித்து கொள்வதற்கு ஒரு ரகசியத்தை பெரியவங்க வகுத்திருக்காங்க. இன்றைக்கும் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் ஏன் வடபகுதியில் கூட சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் மறைந்து போன பெண் சுமங்கலியாக மறைஞ்சிருக்கலாம், ஒரு சின்ன வயசில் மறைஞ்சிருக்கலாம், அந்த மறைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பெண்ணை தெய்வமாக வச்சு வணங்குவாங்க. தெய்வமாக ஒரு பெட்டியில் ஒரு அங்கே எப்படி வைப்பாங்கன்னா ஒரு பெட்டி, தகர பெட்டி அந்த காலத்தில், இல்லைன்னா ஒரு ஓலை பெட்டி வாங்கி கயிற்று கட்டி விட்டுருப்பாங்க, பரலில் மாட்டியிருப்பாங்க. வருடம் ஒரு முறை அதை வெளியில் எடுத்து தூசு தட்டி அந்த ஆடையை வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது கொடுத்துட்டு புதுசு வாங்கி வச்சு படையில் வச்சு வணங்குவாங்க. அது ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்களேன், உங்கள் பாட்டி தாத்தாட்டை விசாரித்து பாருங்களேன். அப்படி இருந்து அது தடைபட்டு போனால் அதை திரும்ப தொடங்குங்க. என்னை பொறுத்தவரை கடவுளால் முடியாததையெல்லாம் இந்த மாதிரி ஆத்மாக்கள் நமக்கு உதவி செய்யும். அந்த வகையில் பார்க்கும்போது ஏழாம் பார்வையினுடைய கெடுதலை தடுக்கின்ற ஆற்றல் இதுக்கும் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் சேர்க்கை நடைபெறும். அரசியல்வாதிய ஆன்மீகவாதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாடு யோக கிட்டம் பொறுத்து நிதானமாக நடவடிக்கை எடுப்பீங்கனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2024 ஒரு நல்ல ஆண்டாக அதை நோக்கி நகர்வுகிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரும். என்னை 2024 மட்டும் கிடையாதுங்க, இனி வருகின்ற காலம் இந்த சனி வக்ர நிபத்தியான காலம் சனியுடைய ஆதிக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். ஒன்று சொன்னேன், சனியை பொறுத்தவரைக்கும் யாரையும் கெடுக்க மாட்டாருங்க, யாரையும் தடுக்க மாட்டார். கெடுப்பதும் தடுப்பதும் நம்முடைய மனசு தான் காரணம். என்னை பொறுத்தவரை நல்ல திருமண யோகம், நல்ல வாழ்க்கை, நல்ல மழலை செல்வம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வெளிநாடு யோகம் அத்தனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் நான் சொன்னது கொஞ்சம் யோசிங்க. அது மட்டும் கிடையாது சிம்மராசினியர்களே, நீங்கள் என்ன பண்ணணும்னா சனி பகவான் இந்த ஏழாம் பார்வையினுடைய பார்வையை நீங்கள் தடுக்கணும்னா திருத்தணியிலேருந்து சோழிங்கர் போகிறதுக்கு இடையில் பாதசனீஸ்வரர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது, நல்ல மனமும் நல்ல மலையும் வனமும் சார்ந்த இடம். அங்கே இருக்கின்ற சனீஸ்வரர் 6 அடி உயரத்தில் அற்புத சக்தி, இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் தாங்கிய வடிவம். அந்த ஆலயத்தில் காலையில் 8லேருந்து மாலை 4-6 மணிக்குள்ளே போயிடலாம். அங்கு தரக்கூடிய நல்லடையை வாங்கி அந்த சனீஸ்வரனுடைய உச்சி முதல் பாதம்பரை அபிஷேகம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களா? நான் ஏழாம் பார்வையே உங்களுக்கு நல்ல பார்வையாக, நலந்தரும் பார்வையாக, வெற்றி நோக்கி நகர்த்துகின்ற ஒரு நல்ல வாழ்வு அமையும்.